படம் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டான ஐட்டம் நல்லா இருக்கு விஜய் சேது தான் படத்தில் வேற லெவல் எல்லாருமே காஸ்டிங் எல்லாம் வேற லெவல் நடிச்சிருக்காங்க படம் சூப்பர் ஆக்டிங் சார் பாருங்க மேடம் என்ன உனக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் வராரு ஆக்டிங் யார் தான் குறை சொல்கிற மாதிரி இல்லை பட் என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா லென்த்லாம் ஒன்றுமே தெரியல ஜி ரசிச்சு எடுத்திருக்காங்க அப்படியே படம் போகிற டைமிங்கே தெரியல சார் படம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது சார் எப்படின்னா ஒரு நாலு ஷார்ட் ஃபிலிம் நாலு சின்ன சின்ன கதை அந்த கதையில் ஒரு ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற இன்டர்லிங்க் ஒரு கேரக்டர் பண்ணுறது அடுத்த கதையில் இருக்க கேரக்டர் எப்படி பாதிக்குதுன்ற மாதிரி ஒரு கதை ஸோ எல்லா இடத்துலையும் சஸ்பென்ஸ் நாலு கதையும் த்ரில்லிங்கான கதை ஸோ வந்து ஒரு படத்தில் உட்காரும் போது ஒரு நாலு பேரலல் பாயிண்டில் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த கதையில் இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால் வந்து படத்தில் ஒரு சஸ்பென்ஸோட ஒரு த்ரில்லிங் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் இருக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வந்து என்ன இவங்க தான் சொல்ல முடியாது எல்லாருமே வந்து அவங்கவுங்க அந்த ரோல் வந்து கொடுத்த ரோல் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க லைஃப்காக பார்க்கலாம் லைஃப்பில் நம்ம கற்று வேண்டிய நிறைய விஷயங்கள் அதுக்காக பார்க்கலாம் ப்ராப்ளி ஏ ரேட்டட்னா ஃபேமிலியோட அவ்வளோவா பார்க்க முடியாது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் சேதன் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க என்னென்னா எதுவுமே இன்றைக்கி நல்லது கெட்டது எதுவும் கிடையாது இன்றைக்கி நல்லதுன்னு சொல்கிற விஷயம் நாளைக்கு தப்புன்னுவாங்க இன்னும் 20 வருஷம் கழிச்சு கரெக்டுன்னுவாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழுங்க அடுத்தவங்களை தொல்ல பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறது காரணமே 4 பேர் இது சொல்லிடுவாங்களோன்றது தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு படமாச்சு ஒவ்வொரு படமும் அப்படி ரசிக்கிறாரு படம் ரொம்ப நல்லா லென்த்தாக இருக்குது ஆனால் ரொம்ப அடல்ட்ஸ் நல்ல என்டர்டெயின்மெண்ட் நல்ல படம் அந்த மெசேஜ் இருக்கு படத்துல கண்டிப்பா மெசேஜ் இருக்கு மெசேஜ் இல்லாம விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து செம்ம ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் நாங்க யோசிக்கும் ஏன் எப்படி நடிச்சாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு மெசேஜ் கண்டிப்பான ஒரு மெசேஜ் சூப்பர் மெசேஜ் ஆனது எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல வேற லெவலில் இருந்துச்சு படம் புரியல ஆனால் ஃபேமிலியோடலாம் இந்த படத்தை பார்க்க முடியாது இப்போ இது வந்து அடுத்த தலைமுறையை ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் ஃபேமிலியோட படம் பார்க்க முடியாது ஃபுல்லாக அடல்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம் அதெல்லாம் டபுள் மீனிங்கு ஃபுல்லாகவே 9 AM-லோட மிஞ்சிருச்சு வேறு லெவலு 9 AM-லோட வேறு லெவலு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு புரியும் ஸோ ட்விஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு தான் நிறையா இருக்குது அப்புறம் எல்லோரும் நல்லா நடிச்சுக்கிறாங்க ப்ரோ லைஃப் பற்றி ஒரு இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் தான் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ்கிறது தான் பற்றி படம் வேறு எதுவுமே காலைல 5 மணிக்கு வந்தேன் என் மூஞ்சை பார்த்தா இப்படி இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக போகிறோம் படம் அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம சொசைட்டியில் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பட் எப்படி இருக்கணுன்ற ரியாலிட்டி காட்டியிருக்காங்க வேறு ஒன்று கலெக்டாங்க விஜய் சிங் உடனே எல்லாருமே கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் வேறு மாதிரி தான் வேறு யாரும் அந்த ரோல் பண்ணியிருக்க முடியாது எந்த ஆக்டரும் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் எப்படி தான் அவர் நடித்தார்னே தெரியல சான்ஸே இல்லை அது ஒரு சீனில் மிஸ்கின்க்கும் அவருக்கும் ஒரு கனெக்ட் ஒரு கான்வர்சேஷன் வரும் பாருங்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல நல்லா நடிச்சிருந்தாங்க அதுக்கு ஆ படம் ஃபுல்லாக தான் அதான் சார் படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் டேரக்டர் வந்து ஒரு அந்தந்த கேரக்டர்கிட்டருந்து கரெக்டான நடிப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காரு எப்போவுமே விஜய் சேதுபதி ராக்கிங் பண்ணுவார் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் ப்ளஸ் ரம்யா கிருஷ்ணன் மேம் ஃபாசில் சமந்தா இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு சில ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தொடர்ந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சார் அவர் திருநங்கையாக நல்லா நடிச்சிருக்காருங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு வேறு லெவலில் நினச்சிக்கலாம் விஜய் சேதுபதி நல்லா இருக்கான் சென்னை டிவி இது உங்கள் டிவி தமிழரின் பெருமை